ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிளாக் ஆர்கனைசேஷன். நம்ம சேனல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 12K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிச்சு. அப்போ நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க 12K ஸ்பெஷல் வீடியோ வேணும்னு. 12K ஸ்பெஷல் வீடியோ என்ன போகலான்னு ரொம்ப யோசிச்சு மூளையை கசக்கி கண்டுபிடிச்ச ஒரு ஐடியா தான் இந்த டெடெக்டிவ் கொண்டன் டிராயிங் ஃபெஸ்டிவல். அது என்ன டெடெக்டிவ் கொண்டன் டிராயிங் ஃபெஸ்டிவல்னா, சிம்பிள் தான். இது வந்து ஒரு டிராயிங் கான்டெஸ்ட் தான். இதில் ஒரு எனி கேரக்டர்ஸ், ஏதாவது ஒரு கேரக்டர்ஸை வரைஞ்சி என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணணும். ஆல்ரெடி நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி எல்லாரோட டிராயிங்ஸையுமே நான் இந்த வீடியோவில் வந்து ஷோ பண்ணுவேன். அந்த டிராயிங்ஸில் டாப் 3 பெஸ்ட்டு டிராயிங்ஸை செலக்ட் பண்ணுவேன் நான். செலக்ட் பண்ணி அந்த டிராயிங்ஸை வரைஞ்ச அந்த டிராயிங் ஆர்டிஸ்ட்டுக்கு 50 ரூபீஸ் சென்ட் பண்ணுவேன். இதுதான் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த ரூல்ஸு. இந்த கான்டெஸ்ட் ஸ்டார்ட் ஆன டேட் 23 பிப்ரவரி அன்னைக்கு இந்த கான்டெஸ்ட்டை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போத்துலேருந்து தொடர்ந்து நிறைய பேர் நிறைய டிராயிங்ஸை சென்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த டிராயிங் கான்டெஸ்ட்டுக்கான ரிசல்ட் டேட் வந்து நான் மார்ச் 2 அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ வந்து நான் பார்த்தீங்கன்னா சாட்டர்டேவே போட்டிருக்கணும், ஆனால் சில காரணத்தால் போட முடியல. சண்டே போடலான்னு பார்த்தேன், அப்பயும் முடியல. கடைசியாக இப்போ தான் உங்களுக்காக இந்த வீடியோவை கொடுக்குறேன். நிறைய பேர் ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, அந்த டாப் 3 டிராயிங் ஆர்டிஸ்ட் யாருன்னு பார்க்க தயாராக? அதுக்காக உடனே வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எல்லாரோட டிராயிங்ஸுமே பாருங்கள். எல்லாரோட டிராயிங்ஸுமே ரொம்பவே, எப்படி சொல்கிறது, எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது. அந்தளவுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக வரைஞ்சிருக்காங்க. எல்லாரோட டிராயிங்ஸுமே நான் இந்த வீடியோவில் ஷோ பண்ணுறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து எல்லா டிராயிங்ஸுமே பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் மதுவாந்திகா வரைஞ்சிருக்காங்க இந்த டிராயிங்கை. ராணுவ சினிசியும் வரைஞ்சிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த டிராயிங். அடுத்தது சரண்யாச். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டு. இவங்க இன்ஸ்டா அக்கௌண்ட்டில் நிறையவே டிராயிங்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து நிறையவே டெடிட்டு கொண்டு டிராயிங்கை வரைஞ்சிருக்காங்க. இவங்க வரைஞ்ச எல்லா டிராயிங்ஸுமே உண்மையில் சூப்பராகவே இருக்குது. அவங்களோட டிராயிங்ஸ்லாம் நான் இதில் ஷோ பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அவங்க இன்ஸ்டா அக்கௌண்ட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், யாருன்னா செக் பண்ணி பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. இவங்க வரைகிற டிராயிங்ஸ்லாம் பிரிண்ட் அடித்த மாதிரி இருக்குது, அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது. எப்படி இந்தளவு வரைகிறாங்கன்னு தெரியல. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய டிராயிங்ஸ் வரைங்க, உங்களுக்கு உண்மையில ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. நெக்ஸ்ட் டிராயிங் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி வரைஞ்சிருக்காங்க. இவங்க வந்து சினிச்சியும் ஏஜியும் வரைஞ்சிருக்காங்க. அப்புறம் ராணோட பிக் வரைஞ்சிருக்காங்க. பார்க்க க்யூட்டாகவே இருக்கு இந்த டிராயிங். அடுத்தது வந்து எஸ் திருமூர்த்திங்கிறவர் வரைஞ்சிருக்காரு. இவருக்கு வெறும் 9 வயசு தான் ஆகுது. இப்பயே இருந்தாலும் வரைகிறாருன்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக நல்லா வரைவார், கண்டினியூ பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அஷ். இவருக்கு வந்து ஏஜ் 21 ஆகுது. இவர் வந்து 3 டிராயிங்ஸ் வரைஞ்சிருக்காரு. மூணுமே வித்தியாசமாக இருக்குது, நல்லாயிருக்கு உண்மையில். அதுக்கப்புறம் ஸ்குட்டி பாட்டுங்கிறவங்க வரைஞ்சிருக்காங்க. நிறைய பிக் வரைஞ்சிருக்காங்க. ரேனோட பிக்லாம் வரைஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அடிட்டிஸ் ஸ்ரீவஸ்தவா, இவங்க வரைஞ்சிருக்காங்க. இவங்க கலரெல்லாம் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. சூப்பரான டிராயிங் இது, சிம்ச்சியோடது. அடுத்ததான் நிலை. இவர் ஏஜ் 13 ஆகுது. இவர் வந்து ஹைப்ரா வரைஞ்சிருக்காரு, என்னோடய ஃபேவரட் கேரக்டர். சூப்பராகவே வரைஞ்சிருக்காரு. தொடர்ந்து இது மாதிரி நிறைய டிராயிங்ஸ் நிறைய இருந்தீங்க. அடுத்ததாக காவ்யா ஸ்ரீ வரைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு ஏஜ் 16 ஆகுது. அவங்களோட 3 டிராயிங்ஸுமே வந்து நான் ஷோ பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அனுஷாங்கிறவங்க வரைஞ்சிருக்காங்க. அவங்க ரெஃபரன்ஸ் ஃபோட்டோவோட காமிச்சிருக்காங்க. சூப்பராகவே இருக்குது. கலரிங், ஸ்கின்னு எல்லாமே பர்ஃபெக்டாக வரைஞ்சிருக்காங்க. சூப்பர் டிராயிங். நெக்ஸ்ட் திவ்யா ஸ்ரீங்கிறவர் வந்து ஹெய்ஜியை வரைஞ்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது ஹெய்ஜியோட டிராயிங்கு. தொடர்ந்து வரைஞ்சி ஸ்கில் டெவலப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகேயனுங்கிறவர் வரைஞ்சிருக்காரு. ரேனோட டிராயிங்கை சூப்பராக இருக்குது. இந்த ஆர்ட் உண்மையில் ஷேடிங்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு வகையில் பிரிண்ட் அடித்த மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் பத்ராங்கிறவர் கோணனை வரைஞ்சிருக்காரு. சூப்பராக இருக்குது இந்த டிராயிங். கோணனோடது ஐஸ்லாம் ரியலிஸ்டிக்காக இருக்குது. நெக்ஸ்ட் காவியாங்கிறவங்க வரைஞ்சிருக்காங்க. ரேனோட டிராயிங்கும் அக்கா ஷூவிச்சும் வரைஞ்சிருக்காங்க. ரேனோட டிராயிங் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் பிறைங்கிறவர் வரைஞ்சிருக்காரு கோணனோட டிராயிங்கை. அடுத்து இவரோட நேம் வந்து அவர் வந்து சொல்ல விரும்பலை, அவரோட ஆர்ட் மட்டும் காமிச்சிருக்காரு. ரேன் மோரியா வரைஞ்சிருக்காரு. எப்படி இந்தளவு வரைஞ்சிருக்காருன்னு தெரில உண்மையில். ரொம்பவே சூப்பரான ஆர்ட் இது, கலரும் பயங்கரமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஷேக் செலிமா அக்தருங்கிற வந்து வெர்மௌத்தை வரைஞ்சிருக்காரு. வெர்மௌத்தோட ஃபேஸை கரெக்டாகவே அவர் கொண்டு வந்திருக்காரு. இனிமேல் சூப்பர் ஆர்ட், கண்டினியூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிரிட்டோம் சர்மாங்கிறவர் வந்து குரூப்பாகவே வரைஞ்சிருக்காரு. கோனன், ஷினிச்சி, ஹெய்ஜி, அப்புறம் கைட்டோக்கிட்ட எல்லாருமே வரைஞ்சிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ராமு அண்ட் லக்ஷ்மி, இவங்க ரெண்டு பேரோட பிக்கையும் ஷோ பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஹைப்ராவையும் கோணனையும் வந்து வரைஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கோகுலப்ரியா வரைஞ்சிருக்காங்க. ஹைப்ராவையும் அப்புறம் அயுமியும் வரைஞ்சிருக்காங்க.
இல்லை கலர்லாம் ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க, க்யூட்டாகவும் இருக்கும் அந்த ட்ராயிங், நல்லா வரைகிறீங்க. ஃப்யூச்சரில் இன்னும் நீங்கள் நிறைய வரையணும், கண்டினியூ பண்ணுங்கள் ட்ராயிங்ஸை. அடுத்ததாக வைதேகிங்கிறவங்க வரைஞ்சிருக்காங்க, ஷினிச்சியா வரைஞ்சிருக்காங்க. இது சூப்பரான ட்ராயிங் தான். இதுவும் ஹேர் கலர்லாம் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்கீங்க. அடுத்ததாக இனியனுங்கிறவர் வந்து கைட்டோ கிட்ட வரைஞ்சிருக்காரு. நெக்ஸ்ட் ராச்சலுங்கிறவங்க வந்து ரேனையும் அப்புறம் ரேனு சினிச்சும் சேர்ந்துருக்கிற ஒரு பிக்கு வரைஞ்சிருக்காங்க. ரெண்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கு, கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்னேஹல் சிங்காங்கிறவங்க வந்து ஹைப்ராவையும் கோணனையும் வரைஞ்சிருக்காங்க. அடுத்ததாக இது சினிச்சி 114ங்கிறது அவரோட யூடியூப் நேமு. அவர் கோணம் ஸ்கேட்போர்டோட போகிற ஒரு போஸ்டில் வரைஞ்சிருக்காரு, உண்மையிலே நல்ல ட்ராயிங். அடுத்ததாக ராகுலுங்கிறவங்க வரைஞ்சிருக்காங்க. இவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, கைட்டோ 1412 அவரோட யூடியூப் அக்கௌண்ட்டு, போய் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய ட்ராயிங்ஸ் போஸ்ட் பண்ணுறாரு, உண்மையிலே இவரோட ட்ராயிங்ஸ் ஷேடிங்லாம் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டினியூ அதே மாதிரி நிறைய வீடியோ போடுங்க. அடுத்ததாக கிராஃப்ட் ஏரா, இவங்களும் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. இவங்களோட நேம் வந்து சோனாட்சி. இவங்களோட ட்ராயிங்ஸ் எல்லாமே உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. ஹைப்ரா, காசுகா நிறைய பேர் வந்துருக்காங்க. ஷினிச்சி, ஷினிச்சியோட அம்மாவையும் வரைஞ்சிருக்காங்க. சூப்பரான ஆர்ட்டு தான். நீங்கள் இன்னும் நிறைய ட்ராயிங்ஸ் வரைஞ்சி வீடியோவாக போஸ்ட் பண்ணணும். அடுத்ததாக கார்த்திகாங்கிறவங்க வந்து வரைஞ்சிருக்காங்க. அவங்க ரேன், கைட்டோ கிட், அப்புறம் கோனன் நிறைய ட்ராயிங்ஸ் வரைஞ்சிருக்காங்க. அவங்களோட மற்ற ட்ராயிங்ஸையும் ஷோ பண்ணுறேன். யூரி, அப்புறம் மோரி, ஹைப்ரா, எல்லா ட்ராயிங்ஸுமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்ததாக நீட்டி ஆர்யாங்கிறவங்க வந்து வரைஞ்சிருக்காங்க. ஷினிச்சியோட ஃபோட்டோ வரைஞ்சிருக்காங்க. இன்னும் ட்ராயிங் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. 11 வயசில் இவ்வளோ வரைகிறது ரொம்ப பெரிய விஷயம். அடுத்ததாக யோகேஷுங்கிறவர் வந்து 3 ட்ராயிங்ஸ் வரைஞ்சிருக்காரு. 3 சூப்பராக இருக்குது. அதுலேயும் ரேனும் ஷினிச்சும் பக்கத்தில் உட்காந்துருக்கிற அந்த ஃபோட்டோ உண்மையே ரொம்ப நல்ல ட்ராயிங். உங்கள் டேலண்ட்டை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ட்ராயிங், டைனா வரைஞ்சிருக்காங்க. இந்த ட்ராயிங்கை ரான் மோரியோடது உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்கெச் லைன்ஸ்லாம் உண்மையிலே பர்ஃபெக்டாக இருக்குது. தொடர்ந்து நீங்கள் நிறைய ட்ராயிங் இதேமாதிரி கண்டினியூ வருங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவில். நான் எல்லாரோட ட்ராயிங்ஸையுமே ஷோ பண்ணிட்டேன் நம்புகிறேன். இந்த ட்ராயிங்ஸையும் நான் மிஸ் பண்ணலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஃபஸ்ட்டு நான் இந்த ட்ராயிங் கான்டெஸ்ட் ஐடியாவுக்கு வரும்போது இவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு 10-15 பேர் ட்ராயிங் சென்ட் பண்ணால் கூட அதை வச்சு கான்டெஸ்ட் நடத்தலாம்னு பார்த்தேன். ஆனால் இவ்வளோ பேர் இவ்வளோ ட்ராயிங்ஸ் அனுப்புவீங்கன்னு நான் நினச்சி பார்க்கல. ஃபஸ்ட்டு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் உங்களோட ட்ராயிங்ஸ் இந்த வீடியோவில் இருந்தால் கமெண்ட்டில் உங்களோட ட்ராயிங்ஸ்க்கான டைமை மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க இது நீங்கள் வரைஞ்ச ட்ராயிங்ஸ்னு. இந்த ட்ராயிங்ஸ் வரைஞ்சவங்க நிறைய பேர் வந்து கிட்ஸ் தான் வந்து அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இந்த வயசில் நீங்கள் இந்தளவு ட்ராயிங் பண்ணுறது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். உண்மையில் உங்களுக்கெல்லாம் ரொம்பவே நிறைய டேலண்ட் இருக்குது, அதை வந்து விட்டுறாதீங்க. தொடர்ந்து இதே மாதிரி நிறைய ட்ராயிங்ஸ் வரைஞ்சி நிறைய கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ட்ராயிங்ஸ்லாம் பார்த்து எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது. எப்படி இந்த அளவுக்கு வரைகிறாங்க இவங்க சின்ன வயசுலேருந்து? நானே யோசித்தேன். எல்லாரோட ட்ராயிங்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கே top 3 ட்ராயிங்ஸ் செலக்ட் பண்ண ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த 3 ட்ராயிங் செலக்ட் பண்ணுறதுக்கு நான் நிறைய பேர் நிறைய ட்ராயிங் நல்லா வரைஞ்சிருந்தீங்க. சூஸ் பண்ண நானே ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த ட்ராயிங்ஸ் எல்லாத்துலேயும் உங்களோட ஃபேவரட் ட்ராயிங் எதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே, ஃபைனலாக ரிசல்ட் தெரிஞ்சிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அந்த top 3 ஆர்டிஸ்ட் யாருன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச அந்த 3 ட்ராயிங் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ணுறதா இருந்தால் எந்த 3 ட்ராயிங் செலக்ட் பண்ணுவீங்கங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் செலக்ட் பண்ண top 3 ட்ராயிங்கை இப்போ காட்டுறேன். யாரோ ரெடியாக இருக்கீங்களா? 3வது பிளேஸில் இருக்கிற அந்த ட்ராயிங் என்னென்னா இவங்களோடது தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த ட்ராயிங் வரைஞ்சவங்க வந்து காவியா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் காவியா, உங்களோட ட்ராயிங் வந்து 3rd பிளேஸில் வந்திருக்கு. இந்த ட்ராயிங்கை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிது, ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த ட்ராயிங் பார்க்கவே ஸ்ட்ரைட்டாக ட்ரான் அப்படியே வரையாமல் அவங்க டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் கலரிங் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ட்ராயிங் இவங்களோட ட்ராயிங் தான் வந்து பார்த்திங்கன்னா 3rd பிளேஸில் இருக்குது. நீங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய ட்ராயிங்ஸ் வரையணும். உங்களோட ட்ராயிங் உண்மையில சூப்பராக இருக்குது. ஓகே, நான் சொல்லியிருந்த மாதிரி இவங்களோட ட்ராயிங் top 3 பிளேஸ்க்குள்ளே வந்ததுனால அவங்களுக்கு சேர வேண்டிய 50 ரூபீஸ் ரிவார்டை சென்ட் பண்ணிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு நான் அவங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் மெசேஜ் மூலமாக. 50 ரூபீஸ் எந்த வழியில் உங்களுக்கு சென்ட் பண்ணணும்னு கேட்குறேன். 50 ரூபீஸ் வேணான்னு வந்து அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க. ஓகே, அட்லீஸ்ட் அவங்க ஜிபே நம்பராவது கிடைக்குமான்னு கேட்டு பார்த்தேன். நான் அதையும் வந்து அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன். அவங்க வந்து அதை வேணான்னாங்க. உங்கள் வீடியோவில் என்னோடய ட்ராயிங் ஷோ பண்ணாலே போதும், மற்றபடி எனக்கு எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு கடைசி வரைக்கும் என்னால் அந்த ப்ரைஸை கொடுக்க முடியல. ஓகே சரி, அடுத்த பிளேஸ்க்கு போகலாம். 2nd பிளேஸில் இருக்கிற ட்ராயிங் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா
சரண்யாவோடது தான். இவங்களோட ட்ராயிங் தான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ளேஸில் இருக்குது. இவங்களோட ட்ராயிங்ஸ் நிறையா இது வரைஞ்சிருந்தாங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ராயிங் தான் இந்த ட்ராயிங் தான். அதனால தான் இந்த ட்ராயிங்கை நான் வந்து செகண்டில் செலக்ட் பண்ணேன். இந்த ட்ராயிங் வந்து உண்மையிலே சூப்பரான ஆர்ட்னு சொல்லலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு இதை ட்ராயிங்னே நம்ப முடியல, என்னால் ப்ரிண்ட் அடித்த அளவுக்கு சூப்பராக வரைஞ்சிருந்தாங்க. அதனால் இந்த ட்ராயிங்கை வந்து நான் செகண்ட் ப்ளேஸ்க்கு செலக்ட் பண்ணியிருக்கேன். சரி ஓகே, இவங்க செகண்ட் ப்ளேஸ் வந்ததுனால இவங்களை காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு சேர வேண்டிய ரிவார்டை வந்து கொடுத்துடலாம். அதனால நான் அவங்களை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணேன். உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு சொன்னேன், கால் பண்ணணுமான்னு கேட்டாங்க. இல்லை, அதுக்கு அவசியம் இல்லை. சரி, அவங்களுக்கு வந்து ஜிபே மூலமாகவே இதை சென்ட் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லைன்னு. அதனால் அவங்க ஜிபே நம்பர் வாங்கி அவங்களுக்கு சேர வேண்டிய 50 ருபீஸ் ரிவார்டை நான் சென்ட் பண்ணிட்டேன். ஓகே, போய் சேர்ந்துருச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணிப்போம். ஓகே காட்டி, அவ்வளோதான். ஓகே, இவங்களுக்கான ரிவார்டை சென்ட் பண்ணியாச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஷேரண்யா, உங்கள் ட்ராயிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. தொடர்ந்து நீங்கள் நிறைய ட்ராயிங்ஸ் வரையணும். ஓகே, அடுத்ததாக ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிற ட்ராயிங் யாரோடதுன்னு பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி யாராவது கெஸ்ட் பண்ணியிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிற ட்ராயிங் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிற ட்ராயிங் இந்த ட்ராயிங் தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆனால் என்ன ஒரு மைனஸ்னால், இந்த ட்ராயிங்கை வரைஞ்சவங்களோட நேமே எனக்கு தெரியாது. அவங்களோட எந்த டீட்டெயில்ஸுமே வந்து அவங்க சொல்லலை. அவங்களோட ஏஜ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஏஜ் வந்து 12 ஆகுது. 12 இயர்ஸில் எப்படி இந்தளவு வரைஞ்சி வரைய முடியும், இந்தளவு எப்படி வரைஞ்சாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் உண்மையிலே இது ஒரு சூப்பரான ஆர்ட், அதனால தான் இது ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது. அவங்கள காண்டாக்ட் பண்ண நான் ட்ரை பண்ணதுக்கப்புறம் ரிவார்டை கொடுக்கறதுக்காக 50 ருபீஸ் சென்ட் பண்ணலான்னு. ஆனால் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அவங்க மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணலை. ஒருவேளை அவங்க ரிப்ளை பண்ணாங்கன்னா கூடிய சீக்கிரமே அந்த ரிவார்டை அவங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுவேன். ஓகே, இந்த 3 ட்ராயிங்ஸ் தான் டாப் 3 ப்ளேஸில் வந்திருக்கு. இந்த 3 ட்ராயிங்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். உங்களோட ஃபேவரட் எது, அப்புறம் செலெக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்கள். உங்களோட டாப் 3 ட்ராயிங்ஸையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மொத்த ட்ராயிங்ஸ்லேயுமே ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்திருக்கிற இவரோட ட்ராயிங்ஸோட அந்த கலர்ஸ்லாம் பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எப்படி இந்த அளவுக்கு அவர் வரைஞ்சாருன்னு தெரில. அந்த ஷேடிங் எல்லாமே வந்து ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்குது. இவர் ஃபஸ்ட் ப்ளேஸில் செலக்ட் பண்ணதுக்கு காரணமே அதுதான், இந்த ஆர்ட் தான். இந்த ஆர்ட்டோட டிசைனே வந்து வித்தியாசமாக இருக்குது. சூப்பராகவே நீங்கள் வரைகிறீங்க, கண்டினியூ பண்ணிக்கோங்க தொடர்ந்து. ஆனால் உங்களோட பேரை கூட சொல்லாததெல்லாம் ரொம்ப, உங்களோட பேரையாவது நீங்கள் சொல்லியிருக்கலாம். இவ்வளோ ஒரு இப்படி ஒரு ட்ராயிங் வரைஞ்சிட்டு உங்கள் நேமையே சொல்லாமல் போயிருக்கீங்க. ஃபஸ்ட் ப்ளேஸ் நீங்கள் தான் வந்திருக்கீங்க, அதுக்கு மிகப்பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். தொடர்ந்து நீங்கள் இதே மாதிரி நிறைய ஆர்ட்டை உருவாக்கணும். ஆர்ட்டுக்கு இந்த கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. எல்லாரோட ட்ராயிங்ஸையுமே வந்து நான் ஷோ பண்ணியிருக்கேன். டாப் 3 ட்ராயிங்ஸையும் செலக்ட் பண்ணியாச்சு. இப்படியே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கான்டெஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணது எப்படி உணர்றீங்கன்னு எல்லாத்தையுமே வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் திரும்பவும் தேங்க்ஸ். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. ரிசல்ட் வீடியோக்காக எல்லோரும் ரொம்பவே வெயிட் பண்ண வச்சிட்டேன். சரி ஓகே, உங்கள் எல்லோரும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய், நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்.